ஹாப்பி வெல்கம் திரை ரசிகர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சைரன். இந்த வாரம் வெளியிருந்திருக்க படம் தான் சைரன். டெபுட் டைரக்டரான ஆண்டனி பாக்யராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபம்மா பரமேஸ்வர், யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சு ரொம்பவே ஒரு மிக்சட் ரிவ்யூவாக வந்திருக்க படம் தான் நம்மளுடைய சைரன். இது ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் ஜேர்னர் படம் பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு பழி வாங்குற ஸ்டோரியாக தான் இருக்குது. பட் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டெபுட் டைரக்டரோட படம். இந்த படத்தில் ஜெயம் ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வராரு. தொடக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கவர் பின்னாடி தேவையில்லாத ஒரு பழி சூழல்னால ஜெயிலுக்கு போய் 14 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கார். இந்த சமயத்தில் தான் அவங்க அப்பாவையும் தன்னோட குழந்தையும் பார்க்கணுங்கிறதாக பரோலில் வெளில இருக்காரு. அந்த சமயத்தில் நிறைய கொலைகள் அந்த ஏரியாவில் நடக்குது. அந்த கொலைகள் எல்லாம் எப்படி நடக்குது, யார் நடத்துகிறாங்க, அதில் ஜெயம் ரவிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கோணத்தில் படம் போகுது. இல்லை கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் ரோலை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லுன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து சாஃப்ட் ரோலாக கொண்டு போகிறவங்க. போலீஸான ஒரு ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் வந்து அவங்களுக்கு செட் ஆகலைனாலும் நிறையவே முயற்சி பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறையவே மிக்சட் ரிவ்யூ இருந்தாலும் படம் பெருசாக சொல்லப்படலைனாலும் நிறையவே நல்ல விஷயம் இருக்குது. படத்தினுடைய மியூசிக் கண்டிப்பாக சொல்லணும். பிஜிஎம் சாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பட்டாசா போட்டிருக்காருங்க. பிஜிஎம்காகவே படத்தை நல்லா கேட்கலான்ற மாதிரி இருக்குது. சாங்ஸ் ஜிவி பட்டாசா போட்டிருக்காரு. படத்தினுடைய அல்டிமேட் ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி தான். செல்வகுமார் வந்து படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்பவே அட்டகாசமாக காமிச்சிருக்காரு. ஏன்னா படம் வந்து ஃப்ளாஷ்பேக்கும் கரண்ட்டும் மாற்றி வருது. அது ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னொன்று, ஜெயம் ரவி வெரி ஃபஸ்ட் டைம் சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலில் 40+ ஏஜ் குரூப்பில் நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு அவருடைய ஒரு கம்பேக்காக தான் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் 2 படத்தினுடைய டவுனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குது. படத்தில் ஒரு காமெடி பெருசாக இல்லைனாலும் அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன யோகி பாபு காமெடியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரு சில இடத்துல சீரியஸாக போகக்கூடிய இடத்துல காமெடி இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோணல் வருது. படத்தில் நிறையவே ப்ரெடிக்ஷன் முன்னாடியே இருக்குது. முன்னாடியே அவங்க ஒய்ஃப் இறந்துறது தெரியுது. வில்லன் இவங்க தானே ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. யார் கொள்றாங்கன்றது கூட ப்ரெடிக்ஷன் இருந்தாலும் படம் கொண்டு போகிற விதம் தான் இருக்குது. அதில் செல்வகுமாரோட ரோல் பயங்கரமாக நல்லா காமிச்சிருக்காரு. அதில் செல்வகுமார் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. அதே போல் டேரக்டர் ரொம்பவே இதில் முயற்சி எடுத்து படத்தை பண்ணியிருக்காரு. படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா நிறைய பண்ணலாங்க. ஆஸ் அ வெரி ஃபஸ்ட்டு படமாக இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்து சொல்லணும். படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ஒரு பழிவாங்கிற ரெகுலர் ஸ்டோரியாக இருந்தாலும் படத்தில் கொண்டு போன விதன்றது நிறையவே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபினுடைய ரோல் பிளே படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.